நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஜாஷ்வா டிவி நேயர்களை மறுபடியும் சந்திப்பதிலே ரொம்ப ரொம்பவே மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கு சற்று நேரம் தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 கொரிந்தியர் 13:13 இப்படியாக எழுதியிருக்கு பாருங்க. இதுதான் நமது தியானமுங்க. இப்பொழுது அன்பு, விசுவாசம், அன்பு, நம்பிக்கை நிலைத்திருக்கிறது இம்மூன்றும். ஆனால் இவைகளில் அன்பே பெரியது. பிரியமானவர்களே, அன்பே பெரியது. தேவன் அன்பாயிருக்கிறார் என்று நாம 4 பாகம் வெளியிட்டிருக்கிறோம், அதை தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு 5ஆம் பாகமாக கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை விரும்பினபடியினாலே தேவன் அன்பாயிருக்கிறா என்ற இந்த வார்த்தையை நம்ம 5ஆம் பாகமாக கொஞ்ச நேரம் தியானிக்கும்படியாக ஜெபம் பண்ணுவோமா? நீரே என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். உமது நல்ல ஆவி என்னை செம்மையான பாதைகளில் நடத்துவாராக. நீரே என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். உமது நல்ல ஆவி என்னை செம்மையான பாதைகளில் நடத்துவாராக. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழிகளிலே நடத்துவாராக. வேதத்தில் உள்ள மகத்துவத்தை நான் பார்க்க என் கண்களை திறந்தருளும். போதக சமர்த்தனாக பிரசங்கிக்க என் உதடுகளை திறந்தருளும். ஆவிகள் மனம் திரும்ப பரலோகம் மகிழ அநேகரை உம் அன்பு சிலுவையில் ஜீவனை விட்ட அன்பு, சிநேகிதராக மாற்றுகின்ற அன்பு அநேகரை உம் பக்கம் இழுப்பதாக. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். வார்த்தையின்படி அன்பை தியானிக்கிறோம். இஸ்ரவேலின் பரிசுத்தரே, சர்வ பூமி முழுவதுக்கும் ஆண்டவரே, வேளையிலும் கூட ஜோசுவா டிவி மூலமாக சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தை கொண்டு நான் கொஞ்ச நேரம் உம்முடைய அன்பை பற்றி நாங்க தியானிக்க போகிறோம். எங்களோடு இருந்து நீர் கிரியை செய்வீராக. சிநேகிதனுக்காக ஜீவனை விட்ட அன்பு, ஒருவரும் கெட்டு போகாமல் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகின்ற அன்பு, பாவிகளை மனம் திரும்ப வைக்கிற அன்பு, பரலோகம் வரைக்கும் நடத்துகின்ற அன்பு, எங்களையும் எங்களோடு இருக்கிறவர்களையும் இதை கேட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய அன்பு நடத்துவதாக, உம்முடைய கரம் இவர்களுக்கு துணை நிற்பதாக. இந்த வசனத்தின் மூலமாக நீர் பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. பிரியமானவர்களே, கொஞ்ச நேரம் நாம தியானிக்க போகிறோம். அன்பு, தேவன் அன்பாய் இருக்கிறார். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் ஒன்றாய் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்புதான் பெரியது.
அன்புதான் பெரியது. பாருங்க, யோவான் சுவிசேஷத்தில் 1:3 16 வசனத்தில், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பானவர்களே, பாருங்க, தம்முடைய குமாரனை அனுப்பி அவரை பாவ நிவாரண பலியாக்கி நம்மில் அன்பு கூர்ந்தார் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவருக்கு நாம் அந்த அன்புக்கு ஈடாக என்னத்தை கொடுக்க போகிறோம்? பணத்தை கொடுக்கலாமான்னுனா சிந்தித்து பார்க்கையில் இயேசு கிறிஸ்து நம்மில் வைத்த அன்புக்கு ஈடாக என்னத்தை கொடுக்க போகிறோம்? பணத்தை கொடுக்கலாமான்னுனா சிந்தித்து பார்க்கையில் என்னே சர் இயேசு உலகில் பெரிய பணக்காரரே, என்னே சர் இயேசு உலகில் பெரிய பணக்காரரே, என்னே சர் இயேசு உலகில் பெரிய பணக்காரரே, என்னே சர் இயேசு என்னில் வைத்த அன்புக்கு, நேசர் இயேசு என்னில் வைத்த அன்புக்கு என்னத்தை கொடுப்பது என்று ஒன்றும் புரியலையே இந்த உள்ளத்திற்கு, என்னத்தை கொடுப்பது என்று ஒன்றும் புரியலையே இந்த உள்ளத்திற்கு. பாருங்க, கெட்டு போகாம காக்குற அன்பு, நித்திய ஜீவ பாதையில நடத்துகின்ற அன்பு, நித்திய ஜீவன் வரைக்கும் நீங்க நிலைத்திருக்கிற போஜனத்தை கொடுத்த அன்பு, இயேசுவின் அன்பு. இரத்த கிரயத்தை கொடுத்து என்னை விலைக்கு வாங்கினா, இரத்த கிரயத்தை கொடுத்து என்னை விலைக்கு வாங்கினா. தெரியுமா, உங்களுக்குள்ள ஓடுகின்ற ரத்தத்திற்குள்ள இயேசு ரத்தம் கலக்கணும் என்பதற்காகத்தான், உங்களுக்குள்ள பக்தி வைராக்கியம் பற்றி பிடிக்கணும் என்பதற்காகத்தான், உங்களை ஒருவர் அன்றைக்கு தன்னுடைய சொந்த ரத்தத்தை எல்லா ரத்தத்தையும் சிந்தி இரத்த கரையத்தை விலைக்கு வாங்கி கொடுத்து விலைக்கு வாங்கினார் அல்லவா. அவர் மேல அன்பு அளவில்லாம வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இரத்த கிரயத்தை கொடுத்து என்னை விலைக்கு வாங்கினா, இரத்த கிரயத்தை கொடுத்து என்னை விலைக்கு வாங்கினா, இந்த நன்றி கடனை எப்படி நான் தீர்க்க போகின்றேன், இந்த நந்தி கடனாய் என்னத்தை தான் நான் கொடுக்க போகின்றேன், இந்த நந்தி கடனாய் என்னத்தை தான் நான் கொடுக்க போகின்றேன், இந்த நந்தி கடனாய் என்னத்தை தான் நான் கொடுக்க போகின்றேன், நேசர் இயேசு என்னில் வைத்த அன்புக்கு, என் நேசர் இயேசு என்னில் வைத்த அன்புக்கு என்னத்தை கொடுப்பது என்று ஒன்றும் புரியலையே இந்த உள்ளத்திற்கு. அப்படி இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு வாசிக்க ஆசைப்படுகிறேன். வெளிப்படுத்தல் விசேஷத்தில் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் பாருங்க, 1:6 இப்படியாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவம் கலர நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக, ஆமேன். அப்படின்னு இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, பாருங்க, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் உள்ள யாராயிருந்தாலும் சரி, இயேசு இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கின்ற, இயேசுவில் அன்பு கூறுகின்ற
பரிசுத்தவான்கள் உத்தம மார்க்கத்தார்கள் எங்க நிற்பாங்க தெரியுமா? பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நிற்பாங்க. அந்த அழியாத வாழ்வில், அந்த பரலோக ராஜ்யத்தில் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பாருங்க, நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக மாற்றினார். அவருக்கே வல்லமையும் மகிமையும் கனமும் என்றைக்கும் உண்டாயிருப்பதாக. நம்மை ராஜாக்களாக மாற்றின ஆண்டவர் பாருங்க, நம்மை கர்த்தராகிய தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு தகுதி உள்ளவர்களாக்கினார். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தர்களாக இருங்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா. பாருங்க, சேரக்கூடாத ஒளி தண்ணிலே வாசம் செய்கின்ற ஆண்டவர் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அவருக்கு முன்பாக நாம் நிற்பதற்கு தகுதியே இல்லாதவர்கள். ஆனால் இயேசு நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அந்த தகுதியை பெற்றுக்கொண்டோம். நம்முடைய பாவங்களை அவருடைய இரத்தத்தாலே கழுவினதினாலே நாம் அந்த கிருபையை பெற்றிருக்கிறோம். அன்பானவர்களே, சங்கீத புஸ்தகத்தில் 26வது அதிகாரத்தில் 6-7 பக்தனாகிய தாவீது சொல்கின்றான், நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களையெல்லாம் விவரிப்பதற்காக. பாருங்க, துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணுவானா? ஏன் பாருங்க, நம்மை ராஜாக்களாக ஆசாரியர்களாக மாற்றின ஆண்டவருக்கு துதியின் சத்தத்தை துணிக்க பண்ணணும், அவருடைய அதிசயமான கிருபைய விவரிப்பதற்காக. பாருங்க, குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். நான் சுத்தமாயிருக்கிறேன் எதற்காக? உன்னதமான தேவனுடைய துதியின் சத்தத்தை துணிக்க பண்ணுவதற்காக. அந்த தாவீது ராஜா, அந்த தாவீது ஒரு ஆசாரியனாக அன்றைக்கே கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு முன்பாக மாதிரியாக வைத்திருக்கிறார் துதியின் சத்தத்தை. ஏன்னா அங்கு அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையை செலுத்தணும், வல்லமையை செலுத்தணும், கனம் எல்லாவற்றையும் அவருக்கே உண்டாயிருப்பதாக. ஆமேன் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. அதனால தான் பக்தன் அப்படியாக சொல்லியிருக்கிறான், குற்றமில்லாமையில் என் கைகளை கழுவுகிறேன். துதியின் சத்தத்தை துணிக்க பண்ணுவதற்கும் உம்முடைய அதிசயங்களை விவரிப்பதற்கும் நான் தகுதி உள்ளவனாக இருக்கிறேன். நம்முடைய பாவங்களை நம்மில் அன்பு கூர்ந்து கழுவினார் அல்லவா. பிரியமானவர்களே, உடலில் இந்த உடையில் சோப்பை போட்டா, போட்டு தேய்ச்சி விட்டா அழுக்கு போய்விடும். ஆனால் உங்கள் கண்களுக்கு தெரியாத ஒரு இருதயம் ஆத்துமா இருக்கிறதல்லவா. அவைகளை இயேசு கிறிஸ்து ரத்தந்தான் சுத்திகரிக்க முடியும். எந்த கடையில் போய் காரத்தை வாங்கினாலும், எந்த இடத்துல போய் பாவ மன்னிப்புக்கு நாம் போவோமே ஆனால், நாம் பிரயாணம் எங்கே பண்ணினாலும், எத்தனை மலை கடந்து போனாலும் பாவ மன்னிப்பு இல்லை, கழுவப்படுதல் இல்லை. இயேசு ரத்தந்தான் இலவசமாய் நம்மை பாவமற கழுவி இருக்கிறது. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த ஆண்டவர் இயேசு. பணமும் இல்லாம செலவும் இல்லாம, பணமும் இல்லாம பணமும் இல்லாம செலவும் இல்லாம இலவசமா இயேசு எனக்கு ரட்சிப்பை தந்தாரு. இத நினைக்கும் போது உள்ளத்திற்குள்ள சந்தோஷம் பாரு. வெளிப்படுத்தல் விசேஷத்துல 1 அதிகாரத்துல 6வது வசனத்துல இப்படியாக நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே. பணமும் இல்லாம செலவும் இல்லாம இலவசமா இயேசு எனக்கு ரட்சிப்பை தந்தாரு. இத நினைக்கும் போது உள்ளத்திற்குள்ள சந்தோஷம் பார். என்னை ராஜாவுக்கு ராஜாவாக, ராஜாக்களாக, ஆசாரியர்களாக இலவசமாய் மாற்றினார். கடையில் வாங்கின
உடையையும் கண்ணுக்கு தெரிகிற இந்த உடலையும் சோப்பு போட்டு தேய்ச்சி விட்டு அழுக்கு போய்விடும். நம்ம கண்களுக்கெல்லாம் மறைந்திருக்கிற காணாத இருதயத்தை கிறிஸ்து இயேசு ரத்தம் தான் சுத்திகரிக்க முடியும். கடையில் வாங்கின உடையையும் கண்ணுக்கு தெரியும் உடலையும் சோப்பு போட்டு தேய்ச்சி விட்டா அழுக்கு போய்விடும். கடையில் வாங்கின உடையையும் கண்ணுக்கு தெரியும் உடலையும் சோப்பு போட்டு தேய்ச்சி விட்டா அழுக்கு போய்விடும். நம் கண்களுக்கெல்லாம் மறைந்து இருக்கிற காணாத இருதயத்தை கண்களுக்கெல்லாம் மறைந்து இருக்கிற காணாத இருதயத்தை கிறிஸ்து இயேசு ரத்தம் தானே சுத்தம் செய்கிறது. நம் கண்களுக்கெல்லாம் மறைந்து இருக்கிற காணாத இருதயத்தை கிறிஸ்து இயேசு ரத்தம் தானே சுத்தம் செய்கிறது. சிந்தித்து பாருங்க தம்பிகளே, சிந்தித்து பாருங்க தங்கைகளே, சிந்தித்து பாருங்க தம்பிகளே, சிந்தித்து பாருங்க தங்கைகளே, இயேசு ரத்தம் தானே நமக்கு இலவசம். இயேசு ரத்தத்தாலே நமக்கு மன்னிப்பு, இயேசு ரத்தத்தாலே நமக்கு ரட்சிப்பு, இயேசு ரத்தத்தாலே நமக்கு மன்னிப்பு. பணமும் இல்லாம செலவும் இல்லாம இலவசமா இயேசு எனக்கு ரட்சிப்பு தந்தாரு. இத நினைக்கும் போது உள்ளத்திற்குள்ள சந்தோஷம் பாரு. அன்பானவர்களே, என் ஆண்டவர் இயேசு என் மேல உங்க மேல அன்பு வைத்தத பாடிக்கொண்டே இருக்கணும், பிரசங்கித்து கொண்டே இருக்கணும், இதை அறிவித்து கொண்டே இருக்கணும். இதுதான் என்னுடைய தாகம், இதுதான் என்னுடைய ஆர்வம், ஆசை. நீங்க அப்படி இருப்பீர்களா? அன்பானவர்களே, பார்த்தீர்களா? நம்மை ராஜாக்களாக, நம்மை ஆசாரியர்களாக மாற்றின ஆண்டவர் எப்படி தம்முடைய இரத்தத்தினாலே நம்மேல் அன்பு வைத்ததினாலே நாம் இப்பொழுது பரிசுத்தவான்களாக, உத்தம மார்க்கத்தார்களாக பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு தகுதி உள்ளவர்களாக பிதாவாகிய தேவன் பரிசுத்தர், பிதாவாகிய தேவன் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகின்ற தேவனாகிய கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகின்ற போது சீனாய் மலையில கர்த்தர் எழுந்தருளின போது இந்த சீனாய் மலைக்கும் ஜனங்களுக்கும் இவ்வளவு தூரம் இருக்கணும், மலையை எவனாவது தொட்டால் அவனுடைய ஜீவன் போய்விடும் அப்படின்னு சொல்லி கூட தேவனுடைய பயங்கரம், அவருடைய சர்வ வல்லமை அந்த சீனாய் மலையில காணப்பட்டது. ஆனா அப்படிப்பட்ட தெய்வத்திற்கு முன்பதாக நிற்பதற்கு நம்மை தகுதி உள்ளதாக்கினது கிறிஸ்து இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தமே. அவர் நம்மேல் வைத்த அந்த அன்புதானே. அதனாலத்தான் பணமும் இல்லாம செலவும் இல்லாம இலவசமா இயேசு எனக்கு ரட்சிப்பு தந்தாரு. இத நினைக்கும் போது உள்ளத்திற்குள்ள சந்தோஷம் பாரு. பணமும் இல்லாம செலவும் இல்லாம இலவசமா இயேசு எனக்கு ரட்சிப்பை தந்தாரு. இதை நினைக்கும் போது உள்ளத்திற்குள்ள சந்தோஷம் பாரு. அதிகாரத்தில் 11வது வசனத்தில் என் சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார் அல்லவா. அன்பானவர்களே, இந்த ரட்சிப்புல தான், இந்த பாவ மன்னிப்புல தான், இந்த கழுவப்படுதல்ல தான் சந்தோஷம் இருக்கிறது. அது சாதாரணமான சந்தோஷம் அல்ல, ரட்சிப்பின் சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை கிறிஸ்து இயேசு ரத்தத்தால, அவர் நம்மேல் வைத்த அன்பினால நீங்க பெற்றுக்கொண்டீர்களா? நீ வேதத்தை வாசிக்கிறவர்களா, வேதத்தை வாசிக்காதவர்களா, யாரா இருந்தாலும் சரி, இயேசு உங்க மேல அன்பு வைக்கிறா,
இயேசு உங்கள் பாவங்களை கழுவ அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தினார். அந்த இரத்தத்தை இயேசு எனக்காகத்தான் ரத்தம் சிந்தினாரு, இயேசு என் மேல வைத்து தான் இந்த உலகத்திற்கு வந்தாரு அப்படின்னு சொல்லி இயேசுவை நீங்க நம்புவீர்களா? யோபான் சுவிசேஷத்தில் 17 கடைசி வசனத்தில் இப்படியாக ஆண்டவர் இயேசு நமக்காக ஒரு ஜபத்தை ஏறெடுத்திருக்கின்றார். நீதியின் பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன், நீர் என்னை அனுப்பினதை இவர்கள் அறிந்திருக்கின்றார்கள். பார்த்தீர்களா? சீடர்களை பார்த்து சொல்லுகின்றார், இப்படி ஒரு ஜபத்தை ஏறெடுக்கின்றார். உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன், நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறாங்க. என் கூடே வருகிற சீடங்க, என்னை சுற்றி சுற்றி வருகின்ற சீடங்க, என் சுவிசேஷத்தில் கலந்த சீடங்க, என் பாதத்தை என்னுடைய காலடியால பின் தொடர்ந்த சீடங்க அறிந்திருக்கிறாங்க. அதனால நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு இவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும், நான் இவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை இவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னும் தெரியப்படுத்துவே. நீர் என்மேல் வைத்தீர் அல்லவா அன்பு, அந்த அன்பு என் கூட இருக்கிற சீடர்கள் மேல இறங்கட்டும். அதற்கு 4-5 வசனத்திற்கு முன்பதாக, 2-3 வசனத்திற்கு முன்பதாக, இவர்களுக்காக நான் வேண்டி உம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் உம்மை விசுவாசிக்கிறவர்கள் யாவருக்கும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். பாருங்க, என் மேல வைத்த அன்பு சீடர்கள் மேல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதற்கு முன்பாக இவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் நான் உம்மை வேண்டிக் கொள்ளுகின்றேன் என்று அன்றைக்கு ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தார். தேவன் அன்பாயிருக்கிறார். இயேசு மேல தேவன் அன்பு வைத்தார். அதே அன்பை பாருங்க நம்மேல இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனங்கள் மேலும் கிறிஸ்து அன்பு வைத்து தான் தம்முடைய ஜீவனை கொடுத்தார், தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். இப்பொழுது நம்பிக்கை, விசுவாசம், அன்பு இம்மூன்று ஒன்றாய் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்புதான் பெரியது. என்னையா சொன்னதே மறுபடி சொல்லுகிறீங்க, பாடுகிறதையே மறுபடியும் பாடுகிறீங்க அப்படின்னு நீங்க கேட்காதீங்க. அன்பை பற்றி நான் பாடிக்கிட்டே இருக்கணும், நீங்களும் பாடிக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கொண்டே இருக்கணும். இப்பொழுது நம்பிக்கை, விசுவாசம், அன்பு இம்மூன்றும் ஒன்றாய் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்புதான் பெரியது. கிறிஸ்து இயேசு அன்புதான் பெரியது. இவைகளில் அன்பே பெரியது. இவைகளில் அன்பே பெரியது. இவைகளை எங்களுக்கு கிறிஸ்து இயேசு கற்று தந்தது. இவைகளை எங்களுக்கு கிறிஸ்து இயேசு கற்று தந்தது. இந்த அன்பை பாடி பேசி பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற போது, அறிவிக்கிற போது, தேவ அன்பு, தேவனாகிய கர்த்தர் இயேசு மேல வைத்த அன்பு, இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெபித்த ஜெபத்தின் மூலமாக நம்ம எல்லார் மேலும் அந்த அன்பு ஊற்றப்படுகிறது. அதற்காகத்தான் பிரசங்கம், அதற்காகத்தான் இந்த வேத வசன உங்களுக்குள்ள தேவ அன்பு ஊற்றப்படுகிறது. தேவன் அன்பாயிருக்கிறார். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்று ஒன்றாய் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. அப்படி நம்ம தலை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து எங்கள் மேல அன்பு வைத்த ஆண்டவர் இயேசுவே, கொஞ்ச நேரம் உம்மை பற்றித்தான், உங்களுடைய அன்பை பற்றித்தான், உங்களுடைய திரு வசனத்தை பற்றித்தான் நாங்கள் சங்கீர்த்தனம் பண்ணி பிரசங்கித்து அறிவித்து
இவைகளை அனுப்புகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகின்ற காரியத்தை இந்த வேத வசனங்கள் இந்த பாடல்களும் செய்து முடித்துவிட்டு திரும்புவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.